ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு போர்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். ஓகே, ஸோ அந்த 30 videos பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்டோட லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். Today we are going to talk about two words in English. Okay, so we are going to discuss about these two words. Okay, என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so அப்புறம் வந்து such. What is the difference? Do you know the difference between so and such? These two words are important words in English. So நம்ம வந்து டெய்லி லைஃப்ல இந்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். So I'm going to explain the difference between these two words. Okay, so this concept is very easy to understand, but don't skip the video. Okay, sometimes நீங்க வந்து இதுல மிஸ்டேக்கும் விட்டுருக்கலாம், பிகாஸ் நம்ம பேசும்போது அடிக்கடி நம்ம அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தப்பும் விட்டுருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் வராது, அந்த அளவுக்கு நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நான் ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன், அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the cat is so cute. The cat is dash cute. இப்ப நான் ஆன்சரே சொல்லிட்டேன், என்ன வரும்? The cat is so cute. ஓகே, ஸோ இதே இது இதை கொஞ்சம் மாத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், okay, so how will you say this? The cat is blank cute animal. Okay, such a cute animal. Okay, so இந்த இடத்துல நீங்க வந்து such போடணும். Okay, right, so the cat is so cute அப்படி நம்ம சொல்லுவோம். அதே இது the cat is such a cute animal, so அது அவ்வளவு அழகான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் வாட் வி ஹாவ் புட் சோ ஹியர் அண்ட் வி ஹாவ் புட் சச் ஹியர். ஸோ ஜஸ்ட் யூ நோ த டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். எதனால சோ யூஸ் பண்றோம், எதனால சச் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தரப்போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சோ பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சச் பத்தி படிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த வேர்ட் சோ. ஓகே, ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. ஓகே, ஸோ இது இடத்த பொறுத்து மாறும், பட் இந்த இடத்துல நம்ம வந்து சோ அப்புறம் சச் இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஓகே, ஸோ வி ஆர் கம்பேரிங் சோ அண்ட் சச். ஸோ அதுக்குள்ள வித்தியாசங்கள் மட்டும் நான் சொல்றேன். ஸோ சோ அப்படிங்கிறதுக்கு, ஸோ இந்த இடத்துல பொதுவான ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி, ஓகே, வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஓகே, அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, எப்பவுமே வந்து இந்த சோ அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கணும் அல்லது ஒரு அட்வெர்ப் இருக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை அப்ஜெக்டிவ் அண்ட் வாட் இஸ் மீன் பை அட்வெர்ப்? ஓகே, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ். அப்ஜெக்டிவ் அப்படின்னா வந்து ஒரு நவுனை பத்தி சொல்றது. ஓகே, நவுன் அப்படின்னா என்னது? அவன், அவள், ஓகே, அது, செந்தில், சீதா, ராமு, அப்புறம் கேட், இது த புக். ஓகே, இது எல்லாமே வந்து நவுன், நவுன்னா பெயர் சொல். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான் அட்ஜெக்டிவ். நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், டால், ஃபர்ஸ்ட் சோ அதுக்கப்புறம் டால் அப்படின்னு இருக்கு. இந்த டால் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். காரணம் என்னன்னா, ஹி இஸ் சோ டால், அவன் வந்து ரொம்ப உயரமா இருக்கான். ரைட், அப்போ டால் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்குது? அந்த நவுனை தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. இங்க பாருங்க, சோ எக்ஸாம்பிள், ஹி இஸ் சோ டால். ஓகே, அவன் வந்து ரொம்ப உயரமா இருக்கான். ரைட், சோ அவன் உயரமா இருக்கான். சோ இந்த அவனை பத்தி சொல்றதுதான் இந்த டால், இவன் தான் உயரமா இருக்கான். அப்போ இது வந்து ஒரு நவுன், அந்த நவுனை பத்தி குறிக்கிறது. ஓகே, நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா, அந்த நவுனை பத்தி விளக்குது இல்லையா, அதனால இது வந்து அட்ஜெக்டிவ். காட் இட்? So he is so tall. She is so tall. அவள் மிகவும் உயரமாக இருக்கிறாள். காட் இட்? ஓகே, சோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், சோ ஹாட். ஹாட் அப்படின்னா வந்து சூடா இருக்கிறது. ஓகே,
So example, it is so hot. அது ரொம்ப சூடா இருக்கு. Okay, it is so hot. Okay, so சோங்கிறது இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஹாட் அப்படின்னா சூடா இருக்கு. இந்த ஹாட்ங்கிறது எதை குறிக்குது? இட்ட தான் குறிக்குது. இதுதான் சூடா இருக்கு இல்லையா? இது மீன்ஸ் எதுனால இருக்கலாம்? ஃபுட், வாட்டர் அல்லது டெம்பரேச்சர், எதுனால இருக்கலாம். ரைட், இட் இஸ் சோ ஹாட், அது ரொம்ப சூடா இருக்கு. அப்போ இது என்னது? ஹாட் அப்படிங்கிறது நேரத்தில் ஒரு அப்ஜெக்டிவ். இட் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நவுன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுனை விளக்கி சொல்றது. அந்த நவுன் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவன் உயரமா இருக்கான். ஸோ அவனை வந்து டிஸ்கிரைப் பண்றது, அவனை குறிக்கிறது, அவன் உயரமா இருக்கான். ஸோ டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது, அப்ஜெக்டிவ் இஸ் Describing the noun. Okay, so adjective is a noun vandu kurikkakoodiya, noun ai patri vilakkakoodiya oru vaartha. Okay, next example, it is so hot, adu migavum soodaga irukkirathu. Next, so expensive. Okay, so expensive, got a example, this dress is so expensive. And the dress vandu romba costly a irukku, romba expensive a irukku appdi nam solrom. Okay, this dress is so expensive. Okay, so in that way, expensive அப்படிங்கிறது என்னது? ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, சோ இந்த அப்ஜெக்டிவ் எதை பத்தி சொல்றது? எது எக்ஸ்பென்சிவ்? இந்த டிரெஸ் தான் எக்ஸ்பென்சிவ். அப்ப இந்த இடத்துல டிரெஸ்ங்கிறது நவுன், எக்ஸ்பென்சிவ்ங்கிறது அப்ஜெக்டிவ். சோ இந்த டிரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிற வார்த்தை இந்த நவுனை கொஞ்சம் விளக்கி சொல்லுது, டிரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. So, அதனால அது ஒரு அப்ஜெக்டிவ். Got it? Okay. So, next. So delicious. So delicious means very tasty. Okay, ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டெலிஷியஸ் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், this cake is so delicious. இந்த கேக் வந்து ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப சூப்பரா சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அப்போ டெலிஷியஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அந்த கேக்க தான் குறிக்குது. கேக் ரொம்ப சுவையா இருக்கு. This cake is so delicious. Okay, this chocolate is so delicious. Okay, so ஒரு நவுனை பத்தி விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்ஜெக்டிவ். புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா காமெண்ட்ல எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். Do you understand what is mean by adjective? Okay, so next, so friendly. Okay, so friendly. For example, செந்தில் இஸ் சோ ஃப்ரெண்ட்லி. செந்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவான். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களே, செந்தில் இஸ் சோ ஃப்ரெண்ட்லி, ஹீ இஸ் சோ ஃப்ரெண்ட்லி, ராமு இஸ் சோ ஃப்ரெண்ட்லி, சீதா இஸ் சோ ஃப்ரெண்ட்லி. ஓகே, சோ ஃப்ரெண்ட்லிங்கிறது யாரை குறிக்குது? செந்தில், ராமு, சீதா, ஹீ, இந்த மாதிரி நவுனை தான் குறிக்குது. அவன் ரொம்ப அன்பா, நண்பனா நல்லா பழகுவான், அன்பா பழகுவான். ஃப்ரெண்ட்லி மீன்ஸ் அன்பாக. ரைட், சோ இவ்வளவுதான். அப்போ சோக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா ஒரு அப்ஜெக்டிவ் வரணும். யூ ஷுட் ரிமெம்பர், யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், சோக்கு அப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ் தான் வரணும். அப்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? ஸோ அப்ஜெக்டிவ்குள்ள மீனிங் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ டால், சோ ஹாட், சோ எக்ஸ்பென்சிவ், சோ டெலிஷியஸ், சோ ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ், ரைட்? ஸோ சோக்கு அப்புறம் அது வரும். தென் வாட் இஸ் மீன் பை அட்வர்ப்? அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை பத்தி சொல்லிச்சோ, அவன், ஓகே, ராமு, செந்தில், அப்புறம் அது, இந்த மாதிரி ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சோ, அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு வெர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு வெர்பை குறிக்கக்கூடிய, வெர்பை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் அட்வர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், சோ குயிக்லி, சோ குயிக்லி, ஹி கேம் சோ குயிக்லி. அவன் இங்க வேகமா வந்துட்டான், வேகமா வந்தான், ரைட்? சோ இங்க என்ன சொல்றது? ஹி கேம் சோ குயிக்லி. ஓகே, சோ குயிக்லி அப்படின்னா அவன் வேகமா வந்தான். அவன் எப்படி வந்தான்? அவன் வந்தான், ஹி கேம், எப்படி வந்தான்? சோ குயிக்லி. அப்போ அந்த வெர்பை பத்தி சொல்றது, இங்க வந்து கம் அப்படிங்கறதா வந்து வெர்ப். ஓகே, சோ அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்றதுதான் அட்வெர்ப், சோ குயிக்லி. அவன் வந்தான் எப்படி? குயிக்கா வந்தான், ரைட்? சோ ஸ்லோலி. ஓகே, சோ ஸ்லோலி, அவன் வந்து மெதுவா வந்தான். வந்தான் அப்படிங்கறத மேட்ரு. ஓகே, வெர்பு. ஓகே, அதை பத்தி சொல்றது, எப்படி வந்தான்? ஸ்லோவா வந்தான், அவ்வளவுதான். இங்க நவுனை பத்தி பேசவே இல்லை, இங்க வந்து வெர்பை பத்தி பேசுறோம் இல்லையா. சோ வெர்பை டிஸ்கிரைப் பண்றதுதான் அட்வெர்ப். காட் இட்? ஓகே, சோ கேர்ஃபுல்லி. ஓகே, யூ ஷுட் டூ இட் சோ கேர்ஃபுல்லி.
நீ இத பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும்? கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, சோ இவ்வளவுதான். அப்போ ஒரு வெர்ப பத்தி, வெர்ப குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வந்து அட்வெர்ப். ஒரு வெர்ப பத்தி வெர்ப மாடிஃபை பண்ணி சொல்றது அல்லது வெர்ப பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அட்வெர்ப். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பேசிக் திங். ஓகே, சோ என்ன அப்படின்னா, இதை பத்தி நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ வாட் இஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் வாட் இஸ் அட்வெர்ப். ஓகே, சோ அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் யூ ஷுட் ரிமெம்பர் தீஸ் கான்செப்ட்ஸ் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு சீ த டிஃபரன்ஸ் பிட்வீன் சோ அண்ட் சச். அது படிக்கிறதுக்கு யூ ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை அப்ஜெக்டிவ் அண்ட் வாட் இஸ் மீன் பை அட்வெர்ப். சோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் அ நவுன். ஓகே, சோ அட்வெர்ப் அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் அ வெர்ப். காட் இட்? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ எப்பவுமே வந்து இந்த சோங்கிற வார்த்தைக்கு அப்புறமா வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஆர் அட்வெர்ப் வரும். ஓகே, குயிக்லி, ஸ்லோலி, கேர்ஃபுல்லி எல்லாம் அட்வெர்ப். ஓகே, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? அப்ஜெக்டிவ். அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, சோ இப்போ இதுக்கு இப்போ என்ன சொல்றது, சோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மீன் பை சர்ச். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ஹியர் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த வேர்ட் சோ. ஓகே, சோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ யூ ஷுட் ரீட் ஆல் த சென்டென்சஸ் அண்ட் தென் யூ ஷுட் ஆன்சர் ஃபார் ஆல் த questions. Okay, so நீங்க வந்து ஒவ்வொரு க்வெஸ்டனா பொறுமையா ரீட் பண்ணி அந்த இடத்துல ஏன் சோ போடுறோம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, சோ ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ரைட், சொல்லிட்டே போடுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, யுவர் டாக் இஸ் டாஸ் கியூட். ஓகே, உங்க டாக் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. சோ இந்த கியூட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? யுவர் டாக், நாய்க்குட்டியை தான் குறிக்குது இல்லையா? சோ ஒரு நவுன், நாய் அப்படிங்கிறது ஒரு நவுன். சோ அந்த நாய்க்குட்டி அழகா கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஓகே, அப்போ இது ஒரு அப்ஜெக்டிவ், கியூட்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? சோ. ஓகே, யுவர் டாக் இஸ் சோ கியூட். ஓகே, சோ நம்ம சொல்லும் போது யூ ஷுட் சே லைக் திஸ், சோ கியூட். ஓகே, சோ யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் திஸ். சோ எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, தென் நெக்ஸ்ட், wow, it's blank interesting. Okay, wow, superb. Wow, it's dash interesting. It's such a interesting varuma illa it's so interesting varuma? It's so interesting. Okay, adu romba interesting ah irukku. Okay, so interesting appinga kudi inda vaartha vandu oru adjective. Yen adha solrom appadina edhu interesting ah irukku? It's இட், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அட் அப்படிங்கிறது எதனால இருக்கலாம்? ஒரு மூவி இல்ல ஒரு சீரீஸ் இல்ல ஒரு சீரியல், எதனால இருக்கலாம்? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரைட், சோ இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஃபில்ம் இஸ் பிளாங்க் போரிங். ஓகே, சோ அந்த படம் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு. எது போரிங்கா இருக்கு? சோ போரிங் அப்படிங்கிறது எதை குறிக்குது? திஸ் ஃபிலிம், அந்த படத்தை தான் குறிக்குது. அதனால இந்த போரிங்கிறது இந்த நவுன தான் டிஸ்கிரைப் பண்றது. அப்ப இந்த போரிங்கிறது என்னது? அது ஒரு அப்ஜெக்டிவ். இங்க பாருங்க, நீங்க சோ சச்சோட சேர்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கீங்க. அப்ஜெக்டிவ்னா என்ன, அட்வெர்ப்னா என்ன, புதுசு புதுசா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியுது. ஓகே, யூ ஆர் லேர்னிங் அப்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்ப் ஆஸ் வெல். ஓகே, சோ நெக்ஸ்ட், திஸ் ஃபில்ம் இஸ் சோ போரிங். ஓகே, சோக்கு அப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. அப்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு நவுனை குறிக்கக்கூடிய, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட், John is dash nice. John வந்து ரொம்ப ஒரு நைஸ், பழகிறதுக்கு ரொம்ப ஒரு நைஸ் பர்சன், நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? So John is so nice. Okay, ஏன் அப்படின்னா இந்த நைஸ் அப்படிங்கிறது ஜான தான் டிஸ்கிரைப் பண்ணுது, ஜானை பத்தி விளக்குது. அவங்க ஒரு நைஸ், John is so nice. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, அதான். Next, she is dash beautiful. Okay, she is என்ன வரும்? So beautiful. Okay, so இந்த இடத்துல பாருங்க, பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அழகாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவள் ரொம்ப அழகானவள். ஓகே, so beautiful அப்படிங்கிறது யாரை குறிக்குது? அவளை தான் குறிக்குது. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? She is so beautiful. So beautifulங்கிறது அது ஒரு adjective because it describes her. Okay, next, why do you drive blank fast? நீ வந்து ஏன் ரொம்ப வேகமா டிரைவ் பண்ற? ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இப்ப யாராவது கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம், ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா இல்ல அட்வெர்பா? அட்ஜெக்டிவா இல்ல அட்வெர்பா? அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், அட்வெர்ப் அப்படிங்கிறது ஒரு வெர்ப டிஸ்கிரைப் பண்ணும்.
இங்க பாருங்க ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா அட்வெர்பா, சந்தேகமே இல்ல வரக்கூடாது. என்னதான் அது ஒரு அட்வெர்ப். காரணம் என்ன அப்படின்னா, அவன் வேகமா, ஏன் நீ வேகமா டிரைவ் பண்றேன்னு கேக்குறான். சோ வேகமாக அப்படிங்கிறது அந்த டிரைவிங்க தான் குறிக்குது, வேகமா ஏன் டிரைவ் பண்ற. சோ அந்த மாதிரி அட்வெர்பா குறிச்சாலும் நம்ம என்னதான் போடணும் இந்த இடத்துல, சோ தான் போடணும். ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் வை டூ யூ டிரைவ் சோ ஃபாஸ்ட். தி லாஸ்ட் ஒன், யூ ஆர் டேஷ் கைண்ட். ஓகே, சோ நீ வந்து ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கைண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ யூ ஆர் சோ கைண்ட், இந்த இடத்துல கைண்ட்ங்கிறது யாரை குறிக்கிறது, யூ அப்படிங்கக்கூடிய அந்த நவுனை தான் குறிக்கிறது. ஓகே, சோ யூ ஆர் சோ கைண்ட். ஓகே, சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ரைட். சோ இப்ப தெரிஞ்சிட்டீங்களா அப்ஜெக்டிவ்னா என்ன அட்வெர்ப்னா என்ன, ரெண்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி சோ தான் போடுறோம். திஸ் இஸ் பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ். ஓகே, இப்ப ரீட் பண்ணி பாருங்க எல்லாத்தையும். யுவர் டாக் இஸ் சோ கியூட், வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. நீங்களும் வாசிச்சு அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. வாவ், இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங், திஸ் ஃபில்ம் இஸ் சோ போரிங். நிறைய பேர் இதை வந்து ஃபில்ம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவீங்க, தப்பு. ஓகே, இட்ஸ் ஃபில்ம் நாட் ஃபிலிம். ஓகே, அதுக்கப்புறம் ஜான் இஸ் சோ நைஸ், ஷீ இஸ் சோ பியூட்டிஃபுல், வை டூ யூ டிரைவ் சோ ஃபாஸ்ட், யூ ஆர் சோ கைண்ட். ஓகே, சோ இவ்வளவுதான் வந்து சோ குள்ள எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி சச். Okay, okay friends, now we are going to see the word such. Okay, so இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் you will come to know what is the difference between so and such. Okay, இங்க பாருங்க such அப்படிங்கறது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா such க்கு அப்புறம் வந்து a or an அப்படிங்கறது வரணும். எங்கெல்லாம் a யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் an யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். a அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா consonants. ஓகே, ஏ இ ஓயு சம்டைம்ஸ் ஒய். ஸோ வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம், வவல்ஸ் தவிர கான்சனன்ட் சவுண்ட் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே நான் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்திருந்தேன். ஓகே, பார்க்காதவங்க அதை பாருங்க. ரைட், அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ். ஸோ சச்சுக்கு அப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ் வரும், அப்ஜெக்டிவ்க்கு அப்புறம் ஒரு நவுன் வரும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் அப்ஜெக்டிவ் வராம நவுன் கூட வரலாம். ஓகே, பட் சச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நவுன் கடைசியா வந்து ஆகணும். அப்ஜெக்டிவ் வருதோ இல்லையோ ஒரு நவுன் வந்துடணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சச் எ டால் மேன், சச் எ டால் மேன். இங்க பாருங்களேன், சச் அப்படிங்கறதும் சோ அப்படிங்கறது வந்து ரொம்ப உயர்ந்த மனிதன், ரொம்ப அப்படிங்கறதும் அர்த்தம். ஓகே, சோ மிகவும் அதுதான் அதுக்கான அர்த்தம். சோ அண்ட் சச் ரெண்டுமே வந்து சோ கிட்டத்தட்ட சிமிலரான மீனிங், பட் அது எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாறுபடும். ஓகே, இங்க பாருங்க சச் அ டால் மேன். ஓகே, சச்சுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கோம், ஏ போட்டிருக்கோம். இங்க வந்து ஏன் வந்து இங்க ஏ வந்திருக்கு, பிகாஸ் டால்ல டி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், ஏஇஐஓயூ சம்டைம்ஸ் ஒய், இது மட்டும்தான் வவல், இது தவிர எல்லாமே கான்சனன்ட். கான்சனன்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஏ தான் போடுவோம். ஓகே, சோ அதனாலதான் ஏ வந்திருக்கு. Such a tall man. So, singular-ஆ இருந்தது அப்படின்னா, singular-னா ஒருமை, ஒருமையா இருந்ததுன்னா கண்டிப்பா சச்சுக்கு அப்புறம் ஒன்னு ஏ வரணும் அல்லது ஆன் வரணும், ரெண்டு ஏதாவது ஒன்னு வரும். ப்ளூரலா இருந்ததுன்னா அது வர தேவையில்லை. So, I'm going to explain this. Okay? Such a tall man. For example, he is such a tall man. எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதன். Okay? அடுத்து, such a hot day. Okay? Such a hot day. இங்க பாருங்க, such ஏன் வந்திருக்கு, ஹாட் இது வந்து ஒரு கான்சனன்ட், அதனால ஏ போட்டிருக்கோம். சோ ஹாட் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு அப்ஜெக்டிவ், முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இட் இஸ் சச் அ ஹாட் டே, இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹாட்டான நாளா இருக்கு. திஸ் டே இஸ் சச் அ ஹாட் டே. ஓகே, சோ இந்த நாள் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. காட் இட்? ஓகே, சோ ஹாட்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், அது எதை குறிக்குது, அது ஒரு நாளை தான் குறிக்குது. இங்க பாருங்க, நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, He is such a tall man. Okay, இதான் வந்து example. Okay, இங்க பாருங்க such இந்த இடத்துல வந்திருக்கு. Okay, ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, he is such a tall man. So, such, இங்க பாருங்க, tall அப்படிங்கிறது adjective. Tallங்கிறது உயரமானவன். Okay, அது எதை குறிக்குது, அவனைதான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல tallங்கிறது ஒரு adjective. அந்த man அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா, இதுதான் noun. Tall man, உயர்ந்த மனிதன். Got it? உயர்ந்த மனிதன், மனிதன்ங்கிறது ஒரு noun. So adjective, அதுக்கப்புறம் noun. Got it? Sometimes tall man அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு noun-ஆ கூட கன்சிடர் பண்ணலாம். Okay?
So next example, such a hot day. Okay, so it is such a hot day. இது ரொம்ப வந்து ஒரு சூடான நாளா இருக்கு. ஹாட்ங்கிறது அட்ஜெக்டிவ், டே அப்படிங்கிறது ஒரு நவுன் பெயர்ச்சொல், நாள் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். ஓகே, சோ நெக்ஸ்ட், such an expensive shop. This is such an expensive shop. இந்த கடை, this shop is such an expensive shop. இந்த கடை வந்து ரொம்ப விலை உயர்ந்த கடையா இருக்கு, எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க பாருங்க, this is such an expensive shop. Okay, so இங்க பாருங்க, such யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்கு an யூஸ் பண்ணிருக்கோம்? AEIOU vowel sound வருது இல்லையா, e வந்திருக்கு, அதனால நம்ம an யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது. எது விலை உயர்ந்தது? திஸ் அல்லது திஸ் ஷாப். அப்ப இது வந்து என்னது? அப்ஜெக்டிவ். ஷாப் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நவுன், ஒரு பெயர்ச்சொல். எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ் ஷாப். திஸ் இஸ் சச் அன் எக்ஸ்பென்சிவ் ஷாப். ஓகே, சோ இந்த மாதிரி வந்ததுனால நம்ம இந்த இடத்துல சச் யூஸ் பண்ணிருக்கோம். இப்படி சொல்லக்கூடாது, திஸ் இஸ் சோ அன் எக்ஸ்பென்சிவ் ஷாப். ஓகே, சோ டசன்ட் ஹாவ் த மீனிங் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்கரெக்ட். சோ யூ ஷுட் யூஸ் த வேர்ட் சச் ஹியர். Okay, so next example, such a delicious cake. This is such a delicious cake. இது வந்து ரொம்ப ருசியான கேக். இந்த இடத்துல பாருங்க, டெலிஷியஸ் எதை குறிக்குது? அந்த கேக்கை தான் குறிக்குது. ஓகே, சோ ஏன் வந்து ஏ போட்டிருக்கோம்? டி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட் சவுண்ட், அதனால நம்ம ஏ போட்டிருக்கோம். ஓகே, a delicious cake. இந்த இடத்துல டெலிஷியஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், அந்த கேக்கை பத்தி சொல்லுது இல்லையா, கேக்கை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது, அதனால அது ஒரு அப்ஜெக்டிவ். அதே மாதிரி கேக் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, எப்பவுமே வந்து சச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கடைசி இப்படி ஒரு நவுன் வரணும், அப்பதான் நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும், சச் யூஸ் பண்ணணும். பட் எப்பவுமே சிங்குலரா இருக்கு. இங்க பாருங்க, டால் மேன், ஹாட் டே, எக்ஸ்பென்சிவ் ஷாப், டெலிஷியஸ் கேக், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர். ஓகே, ஒரு ஒருமை, அதனால நம்ம வந்து ஒன்னு ஏ போடணும் அல்லது ஆன் போடணும். ஓகே, இதே இது ப்ளூரலா இருக்கு அப்படின்னா நம்ம ஏவோ ஆனோ போடக்கூடாது. ஓகே, சோ எக்ஸாம்பிள், such friendly people. They are such friendly people. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய மனிதர்கள், ஆட்கள். ஓகே, சோ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல எழுதி நமக்கு புரியும். They are such இதேதான், இதே எக்ஸாம்பிள் தான் முன்னாடி நான் தேர் மட்டும் சேர்த்திருக்கேன். They are such friendly people. So friendly people அப்படிங்கிறது people plural, ஆட்கள். நிறைய person அப்படிங்கிறது singular. Okay, so people அப்படிங்கிறது ஒரு plural. Plural வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என்ன யூஸ் பண்ணக்கூடாது, இந்த சச்சுக்கு அப்புறம் ஏவோ ஆனோ யூஸ் பண்ணக்கூடாது. Got it? புரிஞ்சுட்டீங்களா? Okay, so இவ்வளவுதான் friends. இந்த மாதிரி people அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு noun. Friendly அப்படின்னா அவர்கள் friendly-ஆ பழகக்கூடிய ஆட்கள். So இது adjective. ஓகே, சோ எப்பவுமே வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கடைசி நவுன் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல சச் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிங்குலரா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூரலா இருந்தது அப்படின்னா ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் பேசிக் ரூல். சோ இதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுக்குறேன். ரைட், ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த வேர்ட் சச். ஓகே, சோ ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க வந்து நல்லா லிசன் பண்ணி அதை வாசிச்சு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எதுனால நம்ம அந்த இடத்துல வந்து சோ ஆர் சச் போடுறோம் அப்படிங்கறத பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இட்ஸ் பிளாங்க் அ குட் மியூசியம். மியூசியம் அப்படின்னா என்னது? ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அருங்காட்சியகம் மீன்ஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்க, திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களே, காந்தி மியூசியம், நேரு மியூசியம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. சோ மியூசியம் அப்படின்னா ஒரு அருங்காட்சியகம். சோ இட்ஸ் டேஷ் குட் மியூசியம். இந்த இடத்துல குட் அப்படிங்கிறது என்னது? ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, மியூசியம் அப்படிங்கிறது என்னது? ஒரு நவுன், அது ஒரு பெயர்ச்சொல். ஓகே, சோ குட் அ குட் மியூசியம். சோ இங்க அப்ஜெக்டிவ் வந்திருக்கு, அடுத்து நவுனும் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? சச். சச்சுக்கு அப்புறம் ஒண்ணு குட் மியூசியம். மியூசியம்ஸ் கிடையாது, மியூசியம் அது வந்து ஒரு சிங்குலர், அதனால நம்ம ஏ போட்டிருக்கோம். ஓகே, this is blank a boring film. Okay, so this is blank a boring film. Boring, this is boring அப்படினா இது ரொம்ப போர் அடிக்குது. So boring அப்படிங்கறது எதை குறிக்குது? இத தான் குறிக்குது. So இது ரொம்ப போர் அடிக்குது, this is boring. கடைசி film, filmங்கறது என்னது? அது ஒரு noun, அது ஒரு பெயர்ச்சொல். noun அப்படினா தமிழ்ல பெயர்ச்சொல் அப்படினு அர்த்தம். Okay, so boring film adjective, அதுக்கு அப்புறம் noun வந்திருக்கு, அதனால நீங்க என்ன போடுவீங்க? such.
இந்த ஏன் வந்து ஏ போட்டிருக்கோம், போரிங் ஃபில்ம் தான், ஃபில்ம்ஸ் கிடையாது, அது தூரல் கிடையாது, அதனால இங்க ஏ வந்திருக்கு. நெக்ஸ்ட், ஜான் இஸ் பிளாங்க் அ நைஸ் பர்சன். ஓகே, ஜான் இஸ் நைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம இதுல பார்த்தோம், ஜான் இஸ் சோ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோ பார்க்கும் போது பார்த்தோம் இல்லையா. பட் இந்த இடத்துல நம்ம சோ போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவ்க்கு அப்புறமா என்ன வந்திருக்கு, பர்சன் அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கிறது, அதுவும் ஒரு நவுன், பர்சன் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா. அதனால இங்க என்ன போடணும், John is such a nice person. Okay? Next, it's blank a sunny day. Sunny day அப்படினா என்ன சொல்றது, ரொம்ப வெக்கையான ஒரு நாள், வெயில் காலம், ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய டே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இட்ஸ் பிளாங்க் அ சனி டே. சனி டே, டே அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா. அப்ப என்ன வரும், such, such a sunny day. Next, this is blank a long book. ஸோ ஒரு புக் வந்து ரொம்ப பெரிய புக்காக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் அ லாங், லாங் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அப்போ அது எதை குறிக்குது, இது இது மிகவும் பெரியது, பெரிய புக், புக் அப்படிங்கிறது நவுன். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், திஸ் இஸ் சச் அ லாங் புக். ஓகே, நெக்ஸ்ட், ஷீ இஸ் பிளாங்க் அ க்யூட் பர்சன். ஓகே, ஷீ இஸ் பிளாங்க் க்யூட், க்யூட் மட்டும் வந்திருக்கு. ஓகே, க்யூட்க்கு அப்புறம் பர்சன் வரல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஷீ இஸ் சோ க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க பர்சன் வந்ததுனால நம்ம எப்படி சொல்லக்கூடாது, ஷீ இஸ் சோ அ க்யூட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா பர்சன் அப்படிங்கிறது லாஸ்ட் நவுன், க்யூட்டோட முடிஞ்சிருச்சு, இந்த அப்ஜெக்டிவோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சோ யூஸ் பண்ணணும். ஓகே, சோ யூஸ் பண்ணும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏ அண்ட் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு வந்து பர்சன் அப்படின் இருக்கு, நவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. அப்ப என்ன வரும், சச், ஷீ இஸ் சச் அ க்யூட் பர்சன். நெக்ஸ்ட், தே ஆர் பிளாங்க் ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஓகே, தே ஆர், இப்போ பீப்புள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன போடுவீங்க, பீப்புள் வரலன்னா தே ஆர் சோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பேசுவோம். ஓகே, இந்த இடத்துல பீப்புள் வந்திருக்கு, அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்க்கு அப்புறமா ஒரு நவுன் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ்னா என்னன்னு குழப்பம், அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுனை குறிக்க, நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்ஜெக்டிவ். இங்க பாருங்க, தே ஆர் ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி யார், ஃப்ரெண்ட்லியா இருக்கா, அவர்கள். ஓகே, சோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றது, ஒரு சப்ஜெக்ட டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அதுதான் என்னது, அப்ஜெக்டிவ். ஓகே, சோ தே ஆர் டேஷ் ஃப்ரெண்ட்லி பீப்புள், பீப்புள் அப்படிங்கிறது இடத்துல ஒரு நவுன். ஓகே, சோ தே ஆர் சச் ஃப்ரெண்ட்லி பீப்புள். இந்த இடத்துல நான் ஏ ஆன் போடக்கூடாது, ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, தேங்கிறதும் ப்ளூரல், ஃப்ரெண்ட்லி பீப்புள் நவுன், பீப்புள் அப்படின்னா ஆட்கள், நிறைய பேர், ஒருத்தர்னா பர்சன், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள்னா பீப்புள். ஓகே, அதனால இந்த இடத்துல நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும், யூ ஷுட் யூஸ் சச் ஹியர். ஓகே, ஈஸியா இருக்கா, இப்ப ஒரு தடவை வாசிச்சு பாருங்க, இட்ஸ் சச் அ குட் மியூசியம், திஸ் இஸ் சச் அ போரிங் ஃபில்ம், ஜான் இஸ் சச் அ நைஸ் பர்சன், இட்ஸ் சச் அ சனி டே, திஸ் இஸ் சச் அ லாங் புக், ஷீ இஸ் சச் அ க்யூட் பர்சன், தே ஆர் சச் ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஓகே, நவுன்ல முடிஞ்சது அப்படின்னா நம்ம சச் யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வந்து சோ அண்ட் சச் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, கரெக்டா ஆன்சர் பண்ணணும் நீங்க, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நான் ஒரு 7 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன், எல்லாத்துலயும் பிளாங்க் இருக்கும். ஓகே, இதுல வந்து எதுல சோ வரும், இதுலாம் சச் வரும் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட ஆன்சர்ஸ பொறுமையா காமெண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, வீடியோ பாக்குற எல்லாருமே ஆன்சர்ஸ காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். Okay, let's discuss. The students are blank smart. Students வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படினு சொல்றாங்க. Okay, smart அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க. Okay, யாரு, students. அப்ப இந்த ஸ்மார்ட்ங்கற வார்த்தை இந்த ஸ்டூடண்ட்ஸ டிஸ்கிரைப் பண்ணுது, ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் அப்படினு சொல்லுது. Okay, வெறும் adjective மட்டும்தான் இருக்கு, அதுக்கு அப்புறம் noun இல்ல. அப்ப என்ன வரும், the students are so smart. Okay, next, that's dash an interesting idea. Okay, that is blank an interesting idea. அது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்றோம். சோ தட்ஸ் பிளாங்க் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. சோ வருமா, சச் வருமா, தட்ஸ் சோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐடியான்னு சொல்லுவீங்களா, தட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா அப்படின்னு சொல்லுவீங்களா, தட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஓகே, ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஏ அல்லது ஆன் வந்திருக்கும், அது ஒரு க்ளூ, அதனால நம்ம சர்ச் போட்டிருக்கோம். இன்னொன்னு, தட்ஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், கடைசி ஐடியா அப்படிங்கிறது அது ஒரு நவுன். ஓகே, அதனால நம்ம இங்க சர்ச் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட், மை ரூம் இஸ் பிளாங்க் மெஸ்ஸி. மெஸ்ஸினா குளறுபடியா கிடக்கிறது, ரூம்னா அப்படி அங்கங்க எடுத்த பொருள் எடுக்கிறது, குளறுபடியா கிடக்கிறது. என்ன வரும்,
மை ரூம் இஸ் மெஸ்ஸி, என் ரூம் வந்து குளறுபடியா இருக்கு. அப்போ மெஸ்ஸிங்கிறது எதை குறிக்குது? நம்ம ரூம் தான் குறிக்குது, ரூம் குப்பையா கிடக்கு, குளறுபடியா எடுத்தது எடுத்துட்டு இல்லாம அப்படி குப்பையா கிடக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் உழஞ்சு உழஞ்சு இருக்கு. அப்ப என்ன வரும்? மை ரூம் இஸ் சோ மெஸ்ஸி. ஓகே, நெக்ஸ்ட் யூ லுக் பிளாங்க் டயர்ட். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நீ ரொம்ப டயர்டா இருக்க பாக்குறதுக்கு என்ன வரும்? யூ லுக் சோ டயர்ட். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் த ஃபுட் வாஸ் பிளாங்க் டெலிஷியஸ். இந்த ஃபுட் வந்து ரொம்ப டெலிஷியஸா இருந்தது, ரொம்ப சுவையா இருந்தது, அவ்வளவுதான். சோ டெலிஷியஸ் அப்படிங்கிறது அது ஒரு அப்ஜெக்டிவ், ஏன்னா அது எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த ஃபுட்டை பத்தி சொல்லுது, இந்த ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் டெலிஷியஸ். பட் அதுக்கப்புறம் ஏதாவது நவுன் இருக்கா? இல்ல. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? The food was so delicious. Next, he is dash a nice man. அவன் வந்து ஒரு நைஸ் மேன். ஓகே, சோ ஹி இஸ் நைஸ் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சோ போடலாம், ஆனா நைஸ் மேன் அப்படின்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி ஏ வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? ஹி இஸ் சச் அ நைஸ் மேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்னை இஸ் பிளாங்க் அ லவ்லி சிட்டி. சென்னைங்கிறது ஒரு லவ்லி சிட்டி, ஒரு அழகான ஒரு நகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க பாருங்க, சென்னை இஸ் லவ்லி, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா சோ போடலாம், சோ லவ்லி அப்படின்னு சொல்லலாம். பட் லவ்லி சிட்டி, ஓகே, அதுக்கப்புறமா சிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு நவுன் வந்திருக்கு இங்க பாருங்க. ஓகே, சோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சச். அது மட்டும் இல்லாம இங்க ஏ வந்திருக்கு. ஓகே, சென்னை இஸ் சச் அ லவ்லி சிட்டி. சோ இங்கெல்லாம் வந்து சோ வரும், இங்கெல்லாம் சச் வரும் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான கான்செப்ட். சோ கடைசியா உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த ரெண்டு வார்த்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சச் சச் அண்ட். ஓகே, இங்க பாருங்க, சச் ஏ தனித்தனியா வாசிக்க கூடாது. ஓகேவா? சச் ஏ அப்படி சொல்ல கூடாது. சச் சச் பிராக்டிஸ் பண்ணுங்க. சச் அதே மாதிரி சச் அண்ட் அப்படிங்கறது சச் அண்ட் அப்படி வாசிக்க கூடாது. சச் அண்ட் such an, right? இங்க பாருங்க, வாசிக்கலாமா? இங்க பாருங்க, that's such an interesting idea, such an interesting idea, such an interesting idea அப்படி வாசிக்க கூடாது. such an interesting idea. okay, வேற எங்கெல்லாம் வந்து such வந்திருக்கு? இங்க இத வாசிங்க. he is such a nice man, such a nice man, such a nice man அப்படி நம்ம சொல்ல கூடாது. okay, இத வாசிங்க. chennai is such a lovely city, such a lovely city. got it? okay friends, இவ்வளவு so such ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருப்பீங்க. adjective-னா என்ன, adverb-னா என்ன, அதையும் அடிஷனலா கத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க், ரொம்ப ஈஸியான ஹோம்வொர்க். okay, so it is blank a good book, they are blank nice people, the film was blank boring. okay, இந்த blank-ல என்ன வரும்? எங்கெல்லாம் such வரும், எங்கெல்லாம் வந்து so வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கும் போது இங்கிலீஷ் ஈஸியா உங்களால பேச முடியும். மறக்காம உங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.